Huawei P50 Pro வை ஏற்கனவே C4E Tech தமிழில் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். பட் P50 Huawei-ஓட நாட் ஃப்ளாக்ஷிப் பட் ஒரு விதத்தில் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இதை பற்றி பெருசாக யாரும் பேசலை. இன்றைக்கி இந்த வீடியோவில் Huawei-ஓட P50-யை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கும் P50 Pro-க்கும் என்னெல்லாம் வித்தியாசம், Huawei P50-யில் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம், அடுத்து டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் P50 வர பாக்ஸ். முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா உள்ள Huawei P50 ஃபோன் இருக்குது. இது அதோட ப்ரொடெக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். அடுத்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டையும் ரிமூவ் பண்ணுவோம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு கொக்கோ கோல்டு வேரியன்ட், Huawei பேர்ல் ஒயிட் கோல்டன் பிளாக்னு இன்னும் ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எனிவேஸ் அன்பாக்சிங்க்கு திருப்பி வருவோம். அடுத்து ஒரு ஒயிட் இன்சர்ட் இருக்குது, இதில் செமிஜெக்டட் டூல், ரெகுலர் டிபியு கேஸ், ஒரு யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள் ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட, அப்புறம் ஃபைனலாக 66 வாட் Huawei சூப்பர் சார்ஜர் இருக்குது. ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ்க்கு. இப்போ P50-யை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபினிஷ் பார்க்க நல்லா இருக்குது. ரெகுலராக நம்ம Huawei கிட்ட பார்த்த அதே மாதிரி டியூவல் சர்க்கிள்ஸ் கேமராஸ்க்கு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பேக் பார்க்க நல்லா ரிஃபைண்டாக இருக்குன்னு சொல்லலாம். திக்னஸ் 8 mm கம்மி. ஸோ ப்ரோவோட கூட இது இன்னும் ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட்டும் 180 கிராம் தான். பட் லைட் வெயிட் ஃபோனாக இருந்தாலும் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல ஒரு ஹெஃப்ட் இருக்குது, சாலிடான ஃபீல் இருக்குது. IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கேயும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டில் கர்வ் ஆகுது. டிஸ்பிளே இன்னும் ஃப்ளாட் தான், பட் அந்த பேக் கர்வ்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இன்னும் ஸ்லிப்பரி கிளாஸ் தான், ஸோ கேஸ் போடுறது பெட்டரான ஆப்ஷன். இப்போ இந்த டிஸ்பிளே ஃப்ளாட்டாக இருக்கிறது சில பேருக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா கர்வ் பேனல்ஸில் பார்க்குற மாதிரி இங்கே எட்ஜஸ்ட்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. இப்போ P50 Pro-ல கூட கர்வ் பேனல் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட இங்கே கொஞ்சம் சின்ன டிஸ்பிளே 6.5 inches, அதே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், பட் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz தான். 120 யூஸ் பண்ணியிருந்தால் பெட்டராக இருந்திருக்கும், பட் அட்லீஸ்ட் 60க்கு போகாமல் இருக்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். மற்றபடி 300 Hz டச் சாம்பிளிங், 1440 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. லோவர் பிரைட்னஸ் லெவல்ஸில் ஃப்ளிக்கர் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இது நல்ல பிரைட்டான பேனல் கூட, ஸோ அவுட்டோர்ஸ் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அடுத்து சிப்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட போன வருஷம் உள்ள ஃப்ளாக்ஷிப் சிப் Snapdragon 888 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே 4G மோடம் மட்டும்தான் இதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது Huawei-க்கு ஒரு மேஜர் நெகட்டிவ். அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களால 5G ஃபோன்ஸ் ஆஃபர் பண்ண முடியாது. எனிவேஸ் மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே MIUI 12 ரன் ஆகிட்டுருக்கு Huawei-ஓட ஆண்ட்ராய்டு 4 நல்ல ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பூட்டில் எடுத்த உடனே என்னடா எக்கச்சக்கமாக இத்தனை ஆப்ஸ் ப்ரீலோட் பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக இது எல்லாமே பாப்புலர் ஆப்ஸ்க்குள்ளே ஷார்ட்கட்ஸ் தான். வேணும்னா டேப் பண்ணி Huawei ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப் ட்ராவர் மோடுக்கு ஸ்வாப் பண்ணல, இந்த ஷார்ட்கட்ஸ் எதுவுமே அங்கே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட எந்த ப்ளோட்டுமே இந்த ஃபோனில் ஆக்சுவலாக கிடையாது. சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் அவங்களோட சொந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபோல்டர்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஒருத்தரையும் ஒரு ஆப்பை லான்ச் பண்ணுறதுக்கு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ண தேவை கிடையாது. இப்போ இந்த ஃபோல்டரே ஒரு விஜெட் மாதிரி மாறிடும். ஸோ டேரெக்டாக அதுலேருந்தே நீங்கள் ஆப்ஸை லான்ச் பண்ணிக்கலாம். இது போக ஒரு ஸ்ட்ராங் தீம் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கணும்னா வால்யூம் கீயை டபுள் ப்ரெஸ் பண்ணால் போதும், கிட்டத்தட்ட ஒரு செகண்டில் ஆக்சுவலாக ஃபோட்டோவே எடுத்துடலாம். ஸோ ஓவரால் நான் யூஸ் பண்ண வரைக்கும் P50-யில் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபோன் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் கூகுள் ப்ளே ஸ்டோர், கூகுள் சர்வீசஸ் இல்லாதது இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் மேஜர் நெகட்டிவ். பட் இப்போல்லாம் கொஞ்சம் Huawei-ஓட ஆப் ஸ்டோரும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பெட்டல் சர்ச் ஆப் ஸ்டோர் அந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நம்மளுக்கு வேணுங்கிற ஆப்ஸ் எல்லாமே ஒரு சில கூகுள் ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் தவிர எல்லாமே இதில் ரன் பண்ண முடியணும். கொஞ்சம் தலையை சுற்றி மூக்க தொடர வேலை தான் இல்லைன்னு சொல்லலை, பட் அட்லீஸ்ட் முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி ஸ்பெக்ஸ்னு பார்த்தா 8GB LPDDR4X RAM, 128 GB 256 GB UFS 3 ஸ்டோரேஜ், பேட்டரி கெப்பாசிட்டி ப்ரோவோட கொஞ்சம் கம்மி, 4100 mAh. டிப்பிக்கலாக Huawei-ஓட ஸ்கின்ஸ் எல்லாமே பேட்டரியை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ இங்கேயும் P50-யில் ஒரு நாள் மாடரேட் டு ஹெவி யூஸ், சிங்கிள் சார்ஜில் யூஸ் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். டக்குன்னு டாப்அப் பண்ணோன்னா 66 வாட் சூப்பர் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அது இருக்குது. எனிவேஸ் அடுத்து கேமராஸ் பற்றி பார்ப்போம். இங்கே தான் கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்ஸ். ஏன்னா P50 தான் கடைசி Huawei ஃபோன் லைக்கா பிராண்டிங்கோட வருது. Huawei 2016 லைக்காவோட பார்ட்னர்ஷிப்பில் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கேமராஸ் எல்லாத்துக்குமே லைக்கா பிராண்டிங் கொடுத்துட்ருந்தாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் March 31 முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இன்னும் அந்த லைக்கா பார்ட்னர்ஷிப் பிடிச்சிருக்கு, லைக்கா என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வெல் எங்கேயும் போல, இப்போ ஷாமியோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வர ஷாமி ஃபோன்ஸில் லைக்கா பிராண்டிங்கோட பார்க்க போகிறோம். அது எப்படி இருக்க போதுங்கிறத அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் எனிவேஸ் இப்போதைக்கு
இங்கே இன்னமும் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. ப்ரைமரி ப்ரோவில் பார்த்தா அதே 50 megapixel ட்ரூ கேமரா சென்சர். இதை ஒரு F1.8 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரோவில் இருந்த மாதிரி இங்கே OIS கிடையாது. பட் ஸ்டில் இமேஜஸ் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு, ரிச்சாக நிறைய டீட்டெயில்ஸோட ஃப்ளாக்ஷிப் கிரேட் கேமரான்னு சொல்லலாம். செகண்டரி 13 megapixel சென்சர், இது F2.2 அல்ட்ரா வைட் லென்ஸோட பேராக இருக்குது. திருப்பியும் இமேஜஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால மேக்ரோ ஷாட்ஸும் இதை யூஸ் பண்ணி வேணும்னா எடுக்கலாம். மூணாவது கேமரா, இது 12 megapixels, இது F3.4 டெலஃபோட்டோ லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 5x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கும். 10x கூட டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இமேஜஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் மட்டும் இல்லை, லோ லைட்டில் கூட 10x ஜூமில் எடுத்த ஷார்ட்ஸ் ரொம்பவே நல்லா வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அல்ட்ரா வைட், அதுலேருந்து இவ்வளோ ஜூம் பண்ணி 10x எடுக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல ரேஞ்ச்னு சொல்லலாம் கேமராஸ்க்கு. வீடியோன்னு பார்த்தா 4K 60fps மேக்ஸ். இங்கே எலக்ட்ரானிக் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. Huawei இது AIS, அதாவது AI ஸ்டேபிளைசேஷன் அப்படின்னு மார்க்கெட் பண்ணுறாங்க. ஃபுட்டேஜ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. செல்ஃபி கேமரான்னு வரையில் ரொம்ப வைடான ஃபீல்ட் ஆஃப் வியூ, 13 megapixel F2.4. குரூப் ஷாட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளே கடியில் இருக்குது, நல்லா குவிக்காக இருந்தது. மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா செகண்டரி மைக்ரோஃபோன்ஸும் ஸ்பீக்கரும் டாப்பில், எஸ் ஸ்டீரியோ ஆடியோ இருக்குது, பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், லெஃப்டில் எதுவும் கிடையாது. ப்ரைமரி ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக்ரோஃபோன், அப்புறம் சிம் ட்ரே பாட்டமில். இங்கே Huawei மெமரி எக்ஸ்பான்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயுமே மெமரி எக்ஸ்பான்ஷன் சப்போர்ட் இல்லை. இங்கே அஃப்கோர்ஸ் ப்ரொப்ரைட்ரி தான், பட் அட்லீஸ்ட் நானோ மெமரி யூஸ் பண்ணி வேணும்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டியூவல் சிம் வேரியண்ட்டும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க Huawei. இப்போ யூஏயில் 255 GB வேரியண்ட்டை மட்டும் 2799 திரம்ஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்டட் ப்ரைஸஸ் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு P50 ஒரு டீசெண்டான ஃபோன், எஸ்பெஷலி இந்த கேமராஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு அக்செப்டபிள். அஃப்கோர்ஸ் Huawei-க்கு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் இல்லாமல் இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு நீஷ் ஆடியன்ஸ், கூகுள் சர்வீசஸ் வேணாம், எனக்கு ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவான ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது ஒரு வர்த்தான, அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணக்கூடிய ஃபோனாக இருக்கும். எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் என்னோடய சின்ன அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோக்கு. Huawei பற்றி என்ன நினைக்கிறீங்க? Huawei இப்போவும் இன்னமும் கூகுள் சர்வீசஸ் இல்லாமல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பை.